ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவளுடைய வரலாற்றுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். கடந்த 3 வாரங்களாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவளுடைய பிறப்பு, அவளுடைய வளர்ப்பு, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் செய்த நிகழ்வுகள், அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்கள் வாழ்ந்த அந்யோன்யமான வாழ்க்கை, இப்படியான அவருடைய தனிப்பட்ட சில குணாதிசயங்கள், அவருடைய இரக்க குணம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கடந்த 3 வாரங்களில சுமார் 3 மணி நேரங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் அதன் தொடர்ச்சியாக பார்க்கும் போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வை, அவர் வாழ்க்கையில சந்தித்த மிக ஒரு சங்கடமான ஒரு நிகழ்வை, அவர்களுக்கு மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஏற்பட்ட ஒரு மிக சங்கடமான ஒரு நிகழ்வை, அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த உம்மத்திற்கு ஏற்பட்ட மிக ஒரு சங்கடமான ஒரு நிகழ்வை கொண்டு இந்த வாரத்தை நாம் தொடங்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு சென்றாலும் சரி, அல்லது வேறு எந்த பயணத்திற்கு சென்றாலும் சரி, ஹஜ்ஜுக்கு சென்றாலும் சரி, உம்ராவுக்கு சென்றாலும் சரி, தம்முடைய மனைவியர்களில் யாரையேனும் அழைத்து செல்லக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில தன்னுடைய பயணத்தில யாரை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய மனைவியுடைய பெயரை எழுதி சீட்டு போட்டு குலுக்கி பார்த்து அந்த சீட்டில யாருடைய பெயர் வருகிறதோ அந்த மனைவி தன்னுடன் அழைத்து செல்லக்கூடிய ஒரு பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில பனு முஸ்தலிக் என்ற போர்ல, பனு முஸ்தலிக் போர் நடக்கும் போது அந்த போருக்காக செல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவியை அழைத்து செல்கிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து செல்றாங்க. அப்படி அழைத்து செல்லும் போது அந்த போர் முடிந்து விட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்துல ஒரு இடத்தில் வந்து தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த காலத்துல வந்து அன்னை ஆயிஷா அவர்களும் சரி, மற்ற மனைவியரையும் வந்து எப்படி அழைத்து செல்வார்கள் என்று சொன்னால், ஒட்டகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி வந்து சாதாரணமாக டூ வீலர் நம்முடைய மனைவியை கூட்டு போனா, அல்லது இளஞ்சோடியில் வந்து எப்படி எப்படி பறந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து பக்கத்துல உட்கார வச்சு போற கிடையாது. எப்படி அழைத்துட்டு போவாங்கன்னு சொன்னா, தன்னுடைய மனைவியை ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு அந்த பாக்ஸுக்குள்ள தன்னுடைய மனைவியை வைத்து அந்த பாக்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அப்படியே தூக்கி ஒட்டகத்து மேல வைப்பாங்க. அந்த ஒட்டகத்துல முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து இருப்பாங்க, பின்பக்கத்துல அந்த பாக்ஸ் இருக்கும். அந்த மாதிரிதான் போகும்போது கொண்டு போவாங்க, வரும்போது கொண்டு வருவாங்க. அங்க போயிட்டு எந்த இடத்துல தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் பாக்ஸ்ல இருந்து அப்படியே வெளியே இறக்கிட மாட்டாங்க, அந்த பாக்ஸே தூக்கில வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, உள்ள இருந்து வெளியே வருவாங்க. இதான் வந்து அவர்கள் மனைவி தன்னுடைய மனைவி அழைத்து செல்லக்கூடிய ஒரு விதமாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அது போன்ற ஒரு பாக்ஸ்ல, ஒட்டக சிவிகை என்று சொல்வார், அந்த பாக்ஸ்ல வந்து அழைச்சிட்டு போறாங்க. அப்படி அழைச்சிட்டு போகும்போது ஒரு இடத்துல வந்து தங்குகிறார்கள். தங்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா அவர்கள் இயற்கை கடனை நிறைவேற்றுவதற்காக, இரவு நேரமாகிவிட்டது, இயற்கை தேவை நிறைவேற்றுவதற்காக ஒரு பகுதிக்கு ஒதுங்குறாங்க. அப்படி ஒதுங்கக்கூடிய நேரத்தில் அவருடைய ஒரு நெக்லஸ், ஒரு நெக்லஸ், அவருடைய அந்த கழுத்தணி என்ன பண்ணு சொன்னா திரும்ப தொலைஞ்சது. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவை தொலைஞ்சது, போன வாரம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த முன்னாடி ஒரு அஸ்மா அவருடைய, தன்னுடைய சகோதரி அஸ்மா அவர்களிடமிருந்து இரவலாக வாங்கி சென்ற ஒரு கழுத்தினை போன தடவை நம்ம அதை பேசிய விஷயத்தை நம்ம சொன்னோம். அது தொலைச்சாங்க. அதையொட்டி அல்லாஹ் நினைச்சான் தயமும் சட்டத்தை அருளினான் என்ற செய்தி நம்ம போன தடவை சொன்னோம். அதே மாதிரி இந்த தடவை என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய இயற்கை தேவைக்காண்டி கொஞ்சம் தூரமா போறாங்க. போன இடத்துல அவருடைய கழுத்தணி தொலைஞ்சிருது. தொலைஞ்ச உடனே என்ன செய்யறாங்கன்னா, அதை தேடக்கூடிய ஒரு வேலையில இருந்துடுறாங்க. இவர்கள் தேடக்கூடிய நேரத்துல நேரம் தாமதமாகிவிட்ட காரணத்தினால அன்னை ஆயிஷா அவர்கள் அந்த மாதிரி சென்றதை அறியாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் அந்த பாக்ஸ்க்குள்ள தான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, அப்படியே பாக்ஸ் ஒதுக்கி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஆயிஷா அம்மா எங்க போயிருக்காங்க, அதாவது இயற்கை தேவைக்காண்டி போன இடத்துல கழுத்தணி தொடர்ந்து அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதை அறியாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி பாக்ஸ் தான் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, தூக்கி ஒட்டகத்து மேல வச்சுட்டு பயணத்தை கிளம்பி விடுகிறார்கள். ஆயிஷாம என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த கழுத்தணில தேடி அது கிடைக்காத ஒரு சூழல்ல என்ன செய்யறாங்க, திரும்ப வந்து எந்த இடத்தில் தங்கினார்களோ, எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் தோழர்களும் முகாமிட்டு இருந்தார்களோ அந்த இடத்துக்கு திரும்ப வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தா யாருமே கிடையாது, யாரும் ஒரு ஆள் கூட கிடையாது. அப்போ ஒரு ஆள் கூட இல்லைங்க போது என்ன ஆகி போச்சுன்னா, இவங்களுக்கு இயல்பாகவே என்ன செய்ய பயமாயி போகுது. திரும்ப திரும்ப சத்தம் கொடுத்து பார்த்தாலும் கூப்பிடு தொலைவில் யாருமே இல்லை. அந்த அசதியில் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, உடனே அன்னை ஆயிஷா அவர்கள் தூங்கிடுறாங்க, அந்த இடத்துல தூங்கிடுறாங்க. தூங்கினால் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இயல்பாகவே எப்பவுமே உள்ள நடைமுறை என்னன்னு சொன்னா, ஒரு போருக்கு போனான்னு சொன்னா அந்த படையினை எல்லாம் திரும்பி வரும்போது ஒரே ஒருவரை அந்த பகுதியில் நிறுத்திவிட்டு வருவாங்க. ஒரே ஒருத்தரை அந்த படை திரும்பும் போது எல்லாரும் வந்துருவாங்க. ஒரே ஒருத்தரை வந்து எந்த இடத்துல போர் நடந்ததோ, எந்த இடத்துல பிரச்சனை நடந்தோ அந்த பகுதியில இருந்து ஒரு ஆளை நிறுத்திட்டு, நீங்கள் ஒரு நாள் தாமதமாக நீங்கள் என்ன செய்ய வாங்க அப்படிம்பாங்க. எதுக்காக தெரியுமா? அதாவது மிரண்டோடைய எதிரிகள் ஒருவேளை திரும்ப வர்றாங்களா, அல்லது வந்து நாம் ஏதாவது பொருளை விட்டு விட்டு போயிட்டோமா, ஏதாவது தவற விட்டு போயிட்டோமா, இதெல்லாம் பாக்குறதுக்கான என்ன செய்வாங்க சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீரரை அந்த பகுதியில் என்ன செய்வாங்க, நிறுத்தி விட்டு செல்வார். அது மாதிரி அந்த வீரர் வந்து அந்த பகுதிக்கு வர்றார். யாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி விட்டு சென்றார்களோ அந்த வீரர் வந்து பார்க்கும் போது அன்னை ஆயிஷா அவர்கள் தனியாக தூங்கி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல எந்த இடம், நகர பகுதி அல்ல, பாலைவன பகுதியில, ஒரு புறநகர பகுதியில, அதாவது காட்டு பகுதியில அல்லாஹ்வுடைய மனைவி இந்த சோனத்துடைய பெண்களுடைய சிறப்புக்குரிய இந்த அம்மா என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல தனியாக தூங்கி கொண்டிருக்கிறார். அப்போ வந்து வந்த அந்த சகாபி என்ன செய்யறாரு, அவருடைய பேர் வந்து சஃப்வான் இப்னு முஅத்தல் அல் சுலமி. அவருடைய பேர் சஃப்வான், யாரு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பின்னாடி வர சொல்லி விட்டுட்டு போனாங்க, அந்த சகாபியுடைய பேர் என்ன சொன்னா சஃப்வான் இப்னு முஅத்தல் அல் சுலமி என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர். அவர் வந்து பாக்குறாரு, அந்த ஆயிஷா அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார். அதை பார்த்த உடனே அந்த நபித்தோழர் சொன்ன ஒரே வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க. ஏன்னா ஆயிஷா அம்மா வந்து ஹிஜாபுடைய சட்டம் மரணப்படுவதற்கு முன்பாகவே இந்த சஹாபை பார்த்திருந்த காரணத்தினால, பார்க்கலன்னா யாரும் தெரிஞ்சிருக்காது, ஹிஜாபுடைய சட்டம் மரணப்படுவதற்கு முன்பாகவே இந்த சஹாபி வந்து என்னை ஆயிஷா அம்மாவை பார்த்திருந்த காரணத்தினால ஆயிஷா அம்மா தான் இங்க தனியா தூங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக என்ன செய்யற, இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொன்ன உடனே அன்னை ஆயிஷா அவர்கள் திடுக்கிட்டு கண் விழிக்கிறாங்க. கண் விழிச்சிட்டு உடனடியாக தன்னுடைய மேலங்கி எடுத்து முகத்தை மூடிக்கொள்றாங்க. இன்னைக்கு வந்து முகத்தை மறைப்பது இஸ்லாத்து ஹராம் என்று சிலர் பத்தா கொடுத்துருக்காங்க. சில நவீனவாதி நினைச்சாங்க சொன்னா முகத்தை மறைப்பது ஹராம் என்று பத்தா கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க கொண்டாட்டி எதுக்கு கூப்பிட்டு போகும்போது, எதுக்கு முபாலா பண்றதுக்கு அவங்க கொண்டாட்டி கூப்பிட்டு போகும்போது மறைச்சு கொடுத்து போறாங்க. அடுத்தவங்க கொண்டாட்டிக்கு முகத்தை மறைப்பது ஹராம், இப்படி ஒரு நாடகங்கள் நடந்துட்டு ஒரு பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இது வந்து முகத்தை மறைப்பது ஹராம் என்று சொன்னால் நான் ஆயிஷா அவர் நினைஞ்சிருக்க வேண்டிய, இந்த சஃப்வான் அவர்களை பார்த்து முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அவள் அப்படியே இருந்திருக்கலாம் இயல்பா. இந்த மாதிரி சத்தம் கேட்ட உடனே திடுக்கிட்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னா உடனே சஃப்வான் இருப்பதை பார்த்து அந்த தன்னுடைய மேலாளியால் என்ன செய்யறாங்க, முகத்தை மறைத்துக் கொள்றாங்க. அதுக்கு பின்னாடி சஃப்வான் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த நபித்தோழர் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய ஒட்டகத்தை படுக்க செய்கிறார். அதுல வந்து அன்னை அவர்களை ஏற சொல்றாங்க. அன்னை அவர்கள் ஏறி என்ன செய்யறாங்க, அப்படியே வந்து அழைத்து சென்றார். அழைத்து சென்றார் கொஞ்ச தூரத்துல, அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஏற்கனவே சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் படையணியும் என்ன செய்யறதுன்னு அங்கே தங்கி இருக்கிறது. அந்த இடத்தை யார் அடைகிறார், இந்த சஃப்வான் அவர்களும் அன்னை ஆயிஷா அவர்களும் அடைகிறார்கள். அங்க போய் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அன்னை ஆயிஷா அவர்களை சேர்ப்பிக்கிறார்கள். சேர்ப்பித்த உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய படையணியில ஒரு முனாபிக் இருந்தார், யாரு, அப்துல்லா இப்னு சலூல். யாரு முனாபிக், மிகப்பெரிய முனாபிக், முனாபிக்களுடைய தலைவன் என்று சொல்லிவிடலாம். அந்த அப்துல்லா இப்னு சலூல் வந்து இந்த ரெண்டு பேரும் ஒன்னா வருவதை பார்த்து, அன்னை ஆயிஷா அவர்களும் சஃப்வான் அவர்களும் ஒன்னா வருவதை பார்த்த உடனே அவனுடைய கிரிமினல் மைண்ட் என்ன சொன்னா, அவதூறு பரப்ப தலைப்பட்டு விட்டான். அதுதான் தொடக்கம். அன்னை ஆயிஷா அவர்கள் மீது அவதூறுடைய அந்த கதையுடைய தொடக்கம் எங்கே ஆரம்பிக்கிறேன் சொன்னா, இருவரை ஒன்றாக பார்த்த அந்த அப்துல்லா இப்னு சலூல் அங்குதான் தொடங்குகிறான். அன்னை அவர்கள் மீது அவதூறை தொடங்குகிறான். இந்த விஷயத்திற்கு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை அவர்களும் நினைச்சாங்க மதீனா வந்துடுறாங்க. மதீனா வந்த பின்னாடி அன்னை அவர்களுக்கு நோய்வாய்ப்படுறாங்க. அன்னை அவர்கள் இந்த அவதூறு விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது. மதீனா வந்த பின்னாடிதான் அதிகமான விசுரூபம் எடுக்கிறது. அன்னை மீதான அவதூறு சஃப்வான் அவர்களையும் அன்னை அவர்களையும் சம்பந்தப்படுத்தி இந்த அப்துல்லா இப்னு சலூல் பரப்பி அந்த அவதூறு கொஞ்சம் கொஞ்சமாக வீரியம் எடுத்து விருட்சமாக வந்து மக்கள் மத்தியில பரவியதுன்னு சொன்னா மதீனா வந்த பின்னாடிதான் பரவுது. இந்த விஷயமெல்லாம் தெரியாத அன்னை அவர்கள் அந்த பயண கலைப்பின் காரணமாக வந்ததுல இருந்து என்ன, அவர்களுக்கு ஒரு மாத காலங்கள் நோய்வாய்ப்பட்டுறாங்க. இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தன்மீதான எப்படியான ஒரு செய்தி மதீனா மக்கள் மத்தியில பரவி இருக்கு என்ற செய்தி யாருக்கு தெரியாது, அன்னை அவர்கள் தெரியாத ஒரு நிலையிலேயே நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்கள் மீது அளப்பரிய மதிப்பு வச்சிருந்தாங்க, நேசம் வைத்திருந்தார் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அன்னை ஆயிஷா அவர்களுக்கு சின்ன ஒரு துன்பம் என்றாலும் பிடித்து போகக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திற்கு அப்புறம், இந்த மாதிரி தன்னுடைய மனைவி மீது அவதூறு பரப்பக்கூடிய இந்த சம்பவத்திற்கு அப்புறம் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிப்பின் காரணமாக என்ன செய்யறாங்க சொன்னா,
அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க, நான் மதினா வந்த பின்னால் நோய்வாய்ப்பட்ட பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என் மீது வழக்கமாக காட்டக்கூடிய அந்த பரிவு இருக்கிறத, அதாவது என் மீது வழக்கமாக காட்டக்கூடிய அந்த பாசம் இருக்கிறத, அந்த பரிவு இருக்கிறத, அது இல்லாமல் போய்விட்டது. என்னிடத்துல வருவார்கள், எப்படி இருக்க, நல்லா இருக்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு என்ன செய்வாங்க, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இது வந்து எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஆயிஷாமா சொல்றாங்க, இது ஆயிஷாமாவுடைய வார்த்தை. ஆயிஷாமாவுடைய வார்த்தையில நாம சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் வழக்கமாக காட்டக்கூடிய பரிவு என்னிடத்துல காட்டாமல் வந்துவிட்டு நல்லா இருக்க என்ன நீங்க வந்து இவ்வளவு ஒரு மோசமான சொல்ல சொல்றீங்க, உங்களுடைய மகன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், மிஸ்டேக் நாசமாகட்டும் என்று சொல்லி இவ்வளவு ஒரு மோசமான சொல்ல சொல்றீங்களே, என்ன காரணம், அவர் யார் தெரியுமா, உங்களுடைய மகன் மிஸ்டேக் யார் தெரியுமா, சாதாரண ஒரு ஆளா, அவர் பத்ரு போரிலே பங்கெடுத்த ஒரு அழகான ஒரு நபித்தோழரை பார்த்து உங்களுடைய மகனை பார்த்து நீங்கள் உங்களுக்கு நாசமாகட்டும் சொல்றீங்களே, அல்லாஹ் சபிக்கட்டும் சொல்றீங்களே, இது ஏன் இந்த மாதிரியான ஒரு அவச்சொல்லை சொல்றீங்க, எப்படி இப்படி ஒரு மோசமான சொல்ல சொல்றீங்க அப்படின்னு ஆயிஷா அவர்கள் உம்மு மிஸ்டேக் அவர்களை கண்டிக்கிறாங்க. கண்டிக்கும் போது அந்த உம்மு மிஸ்டேக் அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய மகன் பரப்பிய செய்தி உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய அம்மா அவர்களே, என்னுடைய மகன் எப்படிப்பட்ட செய்தியை மக்கள் மத்தியில பரப்பி இருக்கிறான் தெரியுமா, எந்த செய்தியை மக்கள் மத்தியில சொல்லி இருக்கிறான் தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, உங்கள் மீதான இப்படியான ஒரு செய்தி மதீனா நகரிலே வலம் வருகிறது, உங்களின் சஃபானவர்களை சம்பந்தப்படுத்தி உங்களை பற்றி அவதூறு இன்றைக்கு மதீனா மக்கள் மத்தியில பரவி வருகிறது, அதுல அந்த செய்தியை பரப்புவதில் என்னுடைய மகனும் அறிந்தோ அறியாமலும் பங்கெடுத்து விட்டான், என்னுடைய மகன் மிஸ்டேக்கும் என்ன பண்ணிட்டான், அறிந்தோ அறியாமல பங்கெடுத்து விட்டான், அதனால் என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி உம்மகாத்துல் மூமீன்கள் மீது, உம்மகாத்துல் மூமீனாக இருக்கக்கூடிய மூமீன்களுடைய தாயாக இருக்கக்கூடிய உங்கள் மீது ஒரு அவதூறு சொல்வதில் இவனும் பங்கெடுத்து விட்டான் என்பதற்காகத்தான் நான் நாசாவை போட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உம்மு மிஸ்டேக் அவர்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே அப்போதுதான் அன்னை அவர்களுக்கு தெரியுது, நம்மை பற்றி இப்படியான ஒரு செய்தி வந்து பரவி கொண்டிருக்கிற செய்தி அப்போதுதான் தெரிகிறது. அப்ப தெரிஞ்ச உடனே அப்போ வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அன்னை வர்றாங்க, அன்னை ஆயிஷா அவர்கள் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, என்னை வந்து என்னுடைய தாய் தந்த இடத்துல செல்வதற்கு நீங்க அனுமதிப்பீர்களா, என்னுடைய தாய் தந்த இடத்துல நீங்க செல்வதற்கு அனுமதிப்பீங்களா அப்படின்னு அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி கேட்டு எதுக்காண்டு கேட்கிறான்னு சொன்னா, இந்த உம்மு மிஸ்டேக் சொல்லக்கூடிய இந்த செய்தி என்பது உண்மையா, மதினா மக்கள் மத்தியில இப்படியான ஒரு செய்தி பேசப்படுகிறதா என்பதை நம்முடைய பெற்றோருடைய வாயிலிருந்து உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்னை ஆயிஷா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அனுமதி கேட்கிறாங்க, என்ன என்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு செல்வதற்கு நீங்க அனுமதி தர்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அப்போ வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கிறாங்க. அனுமதிச்ச உடனே வீட்டுக்கு வர்றாங்க, யாருடைய வீட்டுக்கு, அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, அவங்களுடைய தாய்கிட்ட கேட்கிறாங்க, தாய்கிட்ட வந்து இந்த மாதிரியான செய்தி என்னை பற்றி பேசுறாங்க, இது உண்மையா அப்படின்னு தன்னுடைய தாய் அவளோட உம்முருமான் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க. அப்ப கேட்ட உடனே உம்முருமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய அருமை மகளே, இந்த விஷயத்தை நீங்க பெருசு கொடுத்தாங்க, இந்த விஷயத்த அவதூறு விஷயத்தை நீங்க பெருசுப்படுத்தாங்க, ஏன்னு சொன்னா பல சக்கரத்தில் உங்களுக்கு இருக்கிறாங்க, உங்களுக்கு வந்து பல சக்கரத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில தங்களுடைய கணவருக்கு நாம தான் பிரியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா, யார் வந்து கணவரோடு நெருக்கமாக இருக்கிறாரோ அந்த அந்த பெண்ணை பற்றியான சில செய்திகள் இந்த மாதிரி பேசப்படுவது உலக வழக்கத்துல இயல்பானது தானே, இந்த மாதிரி இந்த மாதிரியான வதந்திகள் நடக்கதான செய்யும், பேசத்தானே செய்வாங்க, அதனால இதை பற்றி நீங்க என்ன செய்யாங்க, கவலை கொள்ளாதீர்கள், இதை கவனத்திலே கொள்ளாதீர்கள், இதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு யார் சொல்றா, அந்த அம்மாவுடைய அன்னை ஆயிஷா அவருடைய தாயார் உம்முருமானவர்கள் சொல்றாங்க. அப்ப ஆயிஷாமா வந்து ஆச்சரியமா கேக்குறாங்க, ஆயிஷாமா என்ன சொல்றாங்கன்னா, தாய் சொன்னதை, அதாவது உம்மு மிஸ்டேக் சொன்னதை தாய் உறுதிப்படுத்துறாங்க, இப்படி எல்லாம் பேச்சு நடக்கிறத உறுதிப்படுத்துறாங்க, உறுதிப்படுத்தி விட்டு ஆறுதல் சொல்றாங்க, எல்லாம் கண்டுக்கிறாங்க, ஏன்னா இது மாதிரி பல சக்கரத்தில் இருக்கும்போது இது மாதிரியான செய்திகள் பரவுவது இயல்பானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாங்க. ஆனாலும் கூட அன்னை ஆயிஷா அவர்கள்
ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாங்க. சுபானல்லா ஆச்சரியமா சொல்றாங்க, சுபானல்லா இது மாதிரியா மக்கள் பேசுறாங்க என்னை பத்தி, ரொம்ப ஆச்சரியமா இது மாதிரியா இப்படியா மக்கள் என்னை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி போட்டு ஆச்சரியமா சொல்றாங்க. அது மாதிரி இதற்கு பின்னால் அன்னை அவர்கள் சொல்றாங்க, நான் அன்று இரவு விடிய விடிய அழுதேன். நன்றாக சிந்தித்து பாருங்கள், அதான் அவதூறு என்பது சர்வசாதாரணமாக பரப்பப்படுகிற ஒரு பெண்ணுடைய மானம் விஷயத்துல. அதாவது என்ன நடந்துச்சுன்னா பாக்குறேன், ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அவதூறு தான். ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டாலும் தூரத்துல பார்க்கும்போது தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரு, அவர் அந்த விருப்பத்தில் என்ன உறவு, என்ன காரணத்துக்காண்டு பேசுகிறாங்க, அட்ரஸ் கேட்கிற கூட பேசியிருக்கலாம், அல்ல வேற ஏதாவது எமர்ஜென்சி விஷயத்துக்காண்டு பேசியிருக்கலாம், என்ன காரணத்துக்காண்டு பேசுறாங்க அதெல்லாம் பாக்குறேன். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களா, அப்ப ரெண்டு பேரும் பத்தியில ஏதோ இருக்கு அப்படின்னு லேசா ஒருத்த கொளுத்தி போட்டு போவான். அப்படியே பரவி 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 என்ன வைக்க போற நெருப்பு வச்ச மாதிரி எரிய ஆரம்பிச்சோம். அப்ப ஒரு இளம் பெண்ணாக இருக்கக்கூடிய ஆயிஷா அவர்கள் தன் மீதான அவதூறு சொல்லப்பட்ட உடனே இந்த மாதிரி செய்தி அவருடைய காதை எட்டிய உடனே அவர்கள் என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க, நான் இரவு முழுக்க விடிய விடிய அழுதேன், விடிய விடிய அழுது கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கிடையில எனக்கு வந்து உறக்கமும் வரல, காலையில வர்ற வரைக்கும் அழுது, நைட்டு ஃபுல்லா அழுது, நைட்டு ஃபுல்லா உறக்கம் வரல, காலையில நான் அழுது கொண்டிருந்தேன், எந்த அளவுக்கு அழுதேன் என்று சொன்னால் என்னுடைய கண்ணில் கண்ணீரே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு தூரம் நான் அழுதேன் அப்படின்னு ஆயிஷாம சொல்றாங்க. இதற்கிடையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு பக்கம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மனைவி ஆயிஷா அவர் மீதான இந்த குற்றச்சாட்டிற்கு இந்த அவதூறு விஷயத்துல நாம் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி போட்டு சில நபித்தோழர்களை அழைத்து ஆலோசனை பண்ணாங்க. அதுல ஒரு ஆள் யாருன்னு சொன்னா உசாமா பின் ஸைத், உசாமா பின் ஸைத் அவர்களை அழைத்து இந்த மாதிரி வந்து என்ன செய்யலாம், ஆயிஷாமா மீது இப்படி வந்து அவதூறு சொல்லப்படுகிறது, ஆயிஷாமா விஷயத்துல என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு உசாமா பின் ஸைத் அவர்களை அழைத்து ஆலோசனை செய்யறாங்க. உசாமா பின் ஸைத் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அன்னை அதாவது உங்களுடைய குடும்பத்தார் விஷயத்துல நாம வந்து எந்த குறையும் நாம காண முடியாது, உங்களுடைய துணைவீர விஷயத்துல எந்த குறையும் நாம காண முடியாது, அவர் எல்லாருமே நல்ல நற்குணத்துல உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உசாமா அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து இரண்டாவது அலி பின் அபி தாலிப் அவரிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாமா விஷயத்துல என்ன முடிவெடுக்கலாம் அலி அவரிடத்துல கேட்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த மனவேதனை குறைக்கக்கூடிய வகையில, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியை குறைக்கக்கூடிய வகையில சாதாரணமான ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நீங்கள் ஏன் வந்து வருத்தப்பட்டு அல்லாஹ் உங்களுக்கு எந்த நெருக்கடியை உண்டாக்கவில்லை, ஆயிஷாவை மட்டும் உங்களுக்கு என்ன செய்யல அல்லாஹ் தரல, உங்களுக்கு அவர்களை தவிர பல மனைவி இருக்கிறாங்க, அதனால நீங்க இந்த விஷயத்துல வந்து பெரிய அளவுல ஃபீல் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. என்ன காரணம் சொன்னா, ஒன்னு ஆயிஷாமா வந்து இந்த மாதிரியான செய்தி வருது, ஆயிஷாமா விஷயத்துல கவலைப்படுறத விட நீங்கள் விரும்பினாலும் என்ன செய்யல ஆயிஷாமா வச்சுக்கலாம், இல்ல வேற பண்ணிக்கலாம், இதுல ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு இவர்கள் அல்லாமல் வேறு பல மனைவி இருக்கிறாங்க, எதுக்காண்டு இதை ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்துல சொன்னாங்க. சொன்ன விதம் என்பது வேற மாதிரி ஆயிஷாமா புரிஞ்சுக்கிட்டாங்க, வேற தனி டாபிக் அது. அப்ப இந்த மாதிரி அலிரலீலா அவர்கள் இப்படியான ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அலிரலீலா அவர்களே சொல்றாங்க, ஆயிஷாமாவுடைய பனிப்பெண்ணாக இருக்கக்கூடிய உதவியாளராக இருக்கக்கூடிய கத்தாமாவா இருக்கக்கூடிய பரீனா அவரிடத்துல ஆயிஷாவை பற்றி கேளுங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரீனா அவர்களை அழைத்து, அதாவது ஆயிஷா அம்மாவுடைய பனிப்பெண்ணாக இருக்கக்கூடிய உதவியாளராக இருக்கக்கூடிய பரீனாவை அழைத்து கேட்கிறாங்க, ஆயிஷாவுடைய விஷயத்துல நீ என்ன சொல்ற, எப்படியான கேரக்டர் உள்ளவங்க அவங்க, உங்களுடைய பார்வையில எப்படி, ஏன்னா ஒரு கணவனை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியை புரிந்து கொள்வது என்பது ஒரு வகை, அதே மாதிரி உடன் இருப்பவர்கள் அவர்களை பற்றி என்ன புரிந்து வைத்திருக்கா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்காகத்தான் அந்த பனிப்பெண்ணை அழைத்து கேட்கும் போது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், அதாவது வந்து அல்லாஹ்வுக்கு சத்தியமா நான் சொல்றேன், ஆயிஷாவை பொறுத்தவரை எந்த சிறு குறையும் சொல்ல முடியாது, ஆயிஷாவை பொறுத்த வரைக்கும் எந்த சிறு குறையும் சொல்ல முடியாது, அவர்கள் இளம்பெண், இளம் வயது பெண் பெண் என்பதனால சில நேரங்களில் மெத்தனமா இருப்பாங்க. என்ன மெத்தனமா இருப்பாங்கன்னு சொன்னா, மாவை குழச்சி வச்சு தூங்கிடுவாங்க. ஆயிஷாமாவை பொறுத்த வரைக்கும் என்ன அவட்ட உள்ள அவங்கள்ட்ட உள்ள என்ன ஒரு சின்ன குறைன்னு சொன்னா மாவை குழச்சி வச்சு தூங்கிடுவாங்க, ஆடு வந்து திட்டு போயிடும். இதை தாண்டி அவங்களிடத்துல வேற எந்த குறையும் நான் பார்க்கல, அதனால நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரி பாரதூரமான குறைகள் எதுவும் அம்மாவிடத்துல இல்லை என்று யாரு சொல்றா, பரீரா அவர்கள் சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விஷயங்களை வந்து ஆலோசனை செய்யறாங்க, அது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதற்கிடையில வந்து அன்னை ஆயிஷா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து தொடர்ந்து அழுது கொண்டு இருந்தேன், அப்ப வந்து என்னுடைய பெற்றோர்கள் வந்து எனக்கு தொடர்ந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரியான ஒரு அவதூறு சொல்லப்பட்ட நாள்ல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பக்கத்துல உட்கார்ந்ததே கிடையாது, என்னுடைய பெற்றோர் வீட்டுல நான் இருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, ஆனா ஒரு நாள் கூட என் பக்கத்துல உட்கார்ந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாதிரி இன்னொரு நாள் வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆயிஷாவே
ஆயிஷாவே உன்னை பற்றி இப்படியான விஷயங்கள் மக்கள் மத்தியில பேசப்படுகிறது, நீ வந்து என்ன செய்யும் சொன்னா நீ குற்றமற்றவள் என்றால் அல்லாஹ் வந்து உன்னை அதிலிருந்து தூய்மைப்படுத்துவான், நீ குற்றமற்றவள் என்றால் அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்துவான், நீ ஒருவேளை தவறு செய்திருந்தால் நீ அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அப்ப எப்படி இருக்கு பாருங்க, ஒரு கணவரே தன்னுடைய மனைவியிடத்துல நீ வந்து தப்பு செஞ்சியா இல்லையான்னு சந்தேகமா, அதாவது நீ வந்து தவறு செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்துவான், ஒருவேளை தவறு செய்திருந்தால் நீ வந்து அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு தேடிக்கொள், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனா இருக்கா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அன்னைக்கு? அதாவது ஒரு மனைவியை பார்த்து ஒரு கணவன் இப்படியான ஒரு வார்த்தையை சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மனைவிக்கு? தன்னுடைய கணவனே நம்மை நம்பவில்லையா அப்படின்ற ஒரு வேதனை வருமா இல்லையா? அதாவது ஒரு உலகத்துல யார் வேணா நம்ம போட்டோம், ஒரு கணவன் நம்பவில்லையா என்ற ஒரு அந்த அந்த வேதனை இருக்கிறத, அந்த வேதனை கீழான ஒரு வேதனை எந்த ஒரு மனைவிக்கு இருக்காது. உலகத்துல யார் வேணா தப்பு பேசிட்டோம், என் பொண்டாட்டி நல்லவன் நீங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன், ஒரே ஒரு வார்த்தை போதும், என் பொண்டாட்டி நல்லவன் நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க தான் அவளை உயிரா இருப்பீங்க. அதே நேரத்தில் என் பொண்டாட்டி மேல எனக்கு இந்த தேதா இருக்கு, அவன் அவன் வாயில இருந்தா வரணும் ஒன்பது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் அவளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கும். பாய்ஷா மாவு விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நான் என்ன சொன்னாலும் நம்ப போறதில்லை, நான் வந்து என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன சொன்னா, நானும் வயசுல வந்து குறைவான ஒரு பெண்மணி, நான் வந்து சின்ன வயசு பெண்மணி, எனக்கு வந்து குரான்ல நிறைய விஷயங்கள் தெரியாது, மக்கள் என்னை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீங்க கேட்டுட்டீங்க, அது உங்க மனசுலயே பயந்துருச்சு, மக்கள் அவங்க அதாவது பேசிக்கிட்டு இருக்கிறது என்னை பற்றி பேசக்கூடிய இந்த விஷயம் என்பது உங்கள் மனசுலயே பயந்துருச்சு, அதை நீங்க வந்து உண்மைன்னு நம்புற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்க, அதை நீங்க உண்மை நம்புற அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அண்ணா அவங்க சொல்றாங்க, அண்ணா சத்தியமாக நான் வந்து குற்றமற்றவள் என்று சொன்னாலும் குற்றமற்றவள் என்றாலும் நீங்க மக்கள் யாரும் நம்ப போறதில்லை, அது அண்ணாவுக்கு மட்டும்தான் நான் தெரியும், அதை நீங்க நம்ப போறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த நேரத்துல உங்களுக்கு நான் ஒரு அழகான ஓமையை சொல்கிறேன். என்ன ஓமை தெரியுமா? யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எனக்கு ஓமையாக சொல்கிறேன். யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாகூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அவருடைய சகோதரர்களை என்ன செய்வாங்க, குடும்பப்படுத்துவாங்க, கூட்டு போய் என்ன செய்வாங்க, கணத்துல வந்து சின்ன சிறிய வயதா இருக்க போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டு போய் என்ன செய்வாங்க, மற்ற சகோதரர்கள் அதாவது யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரெண்டு மனைவி, ஒரு மனைவிக்கு ஏறக்குறைய ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகள், இன்னொரு மனைவிக்கு ரெண்டே ரெண்டு பேர், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒன்னு புண்ணியாமின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் ரெண்டு பேர் தான் யாருக்கு, இன்னொரு மனைவிக்கு. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் ரொம்ப கரிசனம் காட்டிய காரணத்தினால அந்த முதல் மனைவியுடைய பிள்ளைகள் பொறாமை கொண்டு என்ன செய்வாங்கன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டு போய் ஒரு கிணத்துல வாளிலேயே உட்கார வச்சு தெக்கணத்துக்குள்ள இறக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சோதனைகள் வரும்போது ஒரு நேரத்தில் வந்து யூசுப் வந்து ஓனாய் திட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய சட்டையை மட்டும் கொண்டு வந்து யாகூப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கொடுப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த நேரத்தில் நான் அழகிய பொறுமையை கடைபிடிக்கிறேன், இந்த அல்லாதான் என்னுடைய இந்த வேதனைக்கு தீர்வளிக்கக்கூடியவன் அப்படின்னு யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்லுவாங்க. இதைத்தான் வந்து அன்னை ஆயிஷா அவர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யாகூப்புடைய ஓமானம் தான் எனக்கும், நான் இந்த நேரத்தை சகித்துக் கொள்வதுதான் நல்லது, நீங்கள் அதாவது மக்கள் இன்றைக்கு புனைந்து சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நான் அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு அன்னை ஆயிஷா அவர் சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அதாவது அது மாதிரி வந்து வழக்கம் போல அவங்க வந்து செய்றாங்க, தன்னுடைய வேதனையை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்துல அல்லாஹ் வஹி இறக்கிறான். அந்த நேரத்துல தான் அல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அன்னை ஆயிஷா அவர்கள் விஷயத்துல வஹி இறக்கிறான். எந்த எப்படி வந்து வஹி இறக்கிறான் சொன்னா, திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இரண்டே இரண்டு பெண்மணிகளுடைய பெண்மணிகளைத்தான் அல்லாஹ் தூய்மைப்படுத்தியிருப்பான். திருமறை குர்ஆனை நீங்க ஒட்டுமொத்த குர்ஆனை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் இரண்டு பெண்களை தூய்மைப்படுத்தியிருப்பான். எந்த விஷயத்துல? அவருடைய கற்பு விஷயத்துல இரண்டு பெண்களுடைய கற்பு விஷயத்துல தூய்மைப்படுத்தியிருப்பான் அல்லாஹ் வந்து இவர்கள் தூய்மையான பெண்கள் என்று சர்டிபிகேட் கொடுத்திருப்பான். ஒன்னு யாரு? மரியம் அலி இஸ்லாம் அவர்கள். ஒன்னு மரியம் அலி இஸ்லாம் அவர்கள். மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் பெற்றெடுத்த போது மக்கள் எல்லாம் என்ன பேசிட்டாங்க, கல்யாணமாக மரியம் ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுத்திருக்கிறாரு, இது வந்து தவறான வழியில பிறந்த பிள்ளை என்று அந்த காலத்துல வாழ்ந்த அந்த மக்கள் தவறாக பேசினாங்க. அப்ப அந்த மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் தவறானவர்கள் அல்ல, அவர்கள் தூய்மையான பெண் என்று சொல்லி அல்லா திருமறை குர்ஆனில அவர்கள் சான்றளிக்கிறாங்க. அதே போன்று இரண்டாவதாக தூய்மையான பெண் என்று சான்றளிக்கப்பட்ட பெண் யார் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா அவர்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் விஷயத்துல நீங்க எடுத்து பார்த்தா திருமறை குர்ஆனில 24வது அத்தியாயத்துல 11வது வசனம் முதல்
இருபதாவது வசனம் வரைக்கும் ஆயிஷாவை சம்பந்தப்பட்டு எல்லாம் பேசுவான். 11 முதல் 20 வரைக்கும் எல்லாம் செய்வான், சம்பந்தப்படுத்தி பேசுவான். அதுல வந்து நாம குறிப்பிட்ட வசனத்தை நாம் பார்க்கும் போது இந்த மாதிரியான அவதூறு சொன்னார்களே அவர்கள் யார் தெரியுமா? அன்னை ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சொன்னார்களே, அல்லாஹ் கேட்கிறான் இந்த மாதிரியான அவதூறு சொன்னார்களே அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் உங்களில் உள்ள ஒரு சாரார்தான். வெளியில இருந்து யாருக்கு வரல, யார யூதர்களோ கிறிஸ்தவர்களோ அல்லது வேற நாட்டை சேர்ந்தவங்களோ என்ன செய்யல, பரப்பல. யார் இந்த விஷயத்தை பரப்பலன்னு சொன்ன உங்கள உள்ள ஒரு சாரார்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரமல்ல, அந்த அந்த அப்படி பரப்பி அவர்கள் அதை நன்மை அதை அப்படி பரப்புறாங்களே அது உங்களுக்கு கேடு நினைக்கலாம். அந்த மாதிரி அவர்கள் அவதூறு பரப்புனது உங்களுக்கு வந்து தீமை நினைக்காங்க, அது நன்மைதான். ஏன் சொன்ன அப்படின்னு நல்லா சொல்லிப்பட்டு வந்து அவர் என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா, அவர்கள் பாவத்தை சம்பாதித்திருக்கிறார்கள், அந்த பாவத்திற்கான பெரும் பங்கை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், அதற்காக கடுமையான வேதனை உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில ஏறக்குறைய 10 வசனங்கள் கிட்ட இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு அவதூறு பரப்பப்பட்டு இந்த அவதூறினால வந்து உங்களுக்கு கேடு கிடையாது, இது நன்மைதான். ஏன் நன்மைன்னு சொல்லுங்க. அதான் ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு பரப்புன்றது அவங்களுக்கு எப்படி நன்மையா மாறும், எப்படி நன்மையா மாறும் சொல்லுங்க யாராவது பார்ப்போம். அதாவது அவதூறு பரப்புன்றது பெரிய தீங்கு தானே, கஷ்டம் தானே, ஒரு கேவலம் தானே. ஆனா அது அல்லாஹ் நன்மைன்னு சொல்றான், உங்களுக்கு நன்மைதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்றான் யாராவது ஒரு ஆள் புரியுதான் எல்லாம் ஏன் சொன்னா, இப்ப வந்து என்னுடைய மனைவி தூய்மையானவர் யார் சொல்ல முடியாது, ரசூல் சலாம் சொல்லிருக்கலாமா இல்லையா? அதாவது அல்லாவுடைய தூதர் நினைத்திருந்தார் அவர் வந்து வகி வர்றதுக்கு முன்னாடியே என்னுடைய மனைவி தூய்மையானவர் என்று சொல்லியிருக்க முடியும். ஆனா அப்படி சொல்லி இருந்தா கூட மக்கள் மத்தியில என்ன இருக்கும், ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஏதோ அல்லாவுடைய தூதர் தன்னுடைய மனைவி தூய்மையானவன்றனால அப்படி சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அல்லாவுடைய தூதர் அந்த மாதிரி தாமதப்படுத்தி ஏறக்குறைய 40 நாளைக்கு பிறகுதான் வகி வருது. இந்த சம்பவங்கள் இந்த அவதூறுகள் நடந்து அன்னை அவர்கள் பாதிக்கப்பட்டு 40 நாளைக்கு பிறகுதான் அந்த அல்லாஹ் வகி இறக்கிறான். அல்லாஹ் வந்து வகியறைக்கு தீவிரப்படுத்துறான் பாருங்க. இதுதான் அவர்களுக்கு கிடைத்த நன்மை. இன்னைக்கு வரைக்கும் நாம என்ன செய்வோம், அன்னை ஆயிஷா அவர்கள் தாஹிரா பரிசுத்தமானவர் என்று நாம சொல்வோம். உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும், குரான் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அன்னை அவர்கள் பரிசுத்தமானவர் என்று ஒவ்வொருத்தரும் ஓதியாக வேண்டும். அவன் சொன்ன அன்னைக்கு ஒரு நாள் அவதூறு, ஆனா உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் அல்லாஹ் எப்படி பண்ணிவிட்டான் பாத்தீங்களா? எப்படி வந்து நம்ம பாங்க சொல்லி கொடுக்க, இன்னைக்கு ஒவ்வொரு பாங்கிலையும் வந்து எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் இடம்பெறுகிறதோ அது மாதிரி குரானை ஓதக்கூடிய 100 அத்தியாயத்தை 24 அத்தியாயத்தை ஓதக்கூடிய எவராக இருந்தாலும் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் அன்னை தூய்மையானவர், அன்னை தூய்மையானவர், அன்னை தூய்மையானவர் என்று சொல்லி சான்றளிக்க எல்லாம் வச்சுட்டானே, உலக மக்கள் அனைவரையும் சான்றளிக்க வச்சுட்டானே, இதுதான் அவர்களுக்கு கிடைத்த நன்மை என்று அல்லாஹ் அந்த வகையில என்ன செய்யறான் சொல்லி காட்டுற. அன்புக்குரியவர்களே, இப்படி வந்து அல்லாஹ் வந்து வகி நன்றி சொல்ல மாட்டேன் என்னை தூய்மைப்படுத்தி என்னோட ரப்புக்கு நன்றி சொல்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சஜ்ஜாவில் இருந்து எல்லாருக்கு நன்றி செலுத்தினார் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். இதற்கு விரிவான ஒரு சம்பவத்தை நாம் எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, அன்னை அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தார், ஒரு சாதா ஒரு பெண்மணிக்காக வேண்டி அல்லாஹ் வந்து 10 வசனங்களை இறக்கி இந்த அளவுக்கு வந்து மேன்மைப்படுத்துறான்னு சொன்ன, சாதாரண ஒரு பெண்மணிக்காண்டி அல்ல, அந்த அளவுக்கு அன்னை ஆயிஷா அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். இன்னும் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் அவர் தூய்மைப்படுத்தி அல்லாஹ் வந்து வழி இறக்கிறான்னு சொன்னால் அவ்வளவு ஒரு சிறப்பு அன்னை ஆயிஷா அவர்களுக்கு இருக்கிற என்பதற்காக இந்த சம்பவத்தை நாம் விரிவாக சொல்லியிருக்கோம். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று அன்னை ஆயிஷா அவர்கள் அவருடைய குணாதிசயம் என்ன என்று சொன்னார், அவருடைய இயல்பான பண்பு என்ன என்று சொன்னால், தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார். அன்னை ஆயிஷா அவர்கள் தனக்கு யாரெல்லாம் பாதிப்பை உண்டாக்கினார்களோ அவர்களுக்கு அவர்களை எல்லாம் மஞ்சம் வைத்து பகை தீர்க்காமல் என்ன செஞ்சாங்க, மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுல வந்து பார்க்கும்போது உர்வா இப்னு ஜுபைர், அதாவது ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகன், அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆயிஷா மாட்ட வர்றாங்க. ஆயிஷா அம்மா யாரு, உர்வாவுக்கு வந்து சின்னம்மாவன். அப்ப ஆயிஷா மாட்ட வரும்போது அவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஹஸான் அவர்களை திட்டிக் கொண்டே வர்றாங்க. ஹஸான் யாரு தெரியுமா, ஹஸான் இப்னு சாபித். ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கவிஞர், இஸ்லாமிய கவிஞர்ல தலைசிறந்த கவிஞர் யாரு, ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்த கவிஞர். அந்த கவிஞர் வந்து அவர்கள் எதுல சம்பந்தப்பட்டாங்கன்னு சொன்ன, அன்னை ஆயிஷா அவருடைய இந்த அவதூறு விஷயத்துல அவங்களும் இணைஞ்சிட்டாங்க, அறியாமல் சம்பந்தப்பட்டாங்க. அப்ப வந்து இந்த உருவாவை என்ன பண்றாருன்னு சொன்னா, ஹஸான் அவர்களை திட்டிக்கிட்டு ஆயிஷா மாட்ட வர்றாங்க. அப்படி வரும்போது ஆயிஷா அம்மா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹஸான் அவர்களை திட்டாதீர்கள்,
ஹசான் அவர்களை திட்டாதீர்கள். யார் ஹசான்? இந்த அவதூறுல அவங்களும் பங்கெடுத்துக்கிட்டவங்க, அவங்களும் சில பேர் அவங்களும் என்ன செய்ய, அவங்களுடைய வாயால ஆயிஷா அம்மாவை பத்தி தவறா பேசியவன் யாரு? ஹசான். அல்லாஹ் அவர்களை மன்னிப்பா, அது ஒரு விஷயம். ஏன்னா நபித்தோழரா இருக்கின்ற காரணத்தினால அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், இறக்கக்கூடியவன். அது தப்பு செஞ்சாங்களா இல்லையா நாம சொல்லக்கூடாது. அந்த ஹசான் அவர்கள் அன்னை ஆயிஷாவின் மீதான அவதூறுல பங்கெடுத்த ஒருத்தர், ஒரு நபித்தோழரு. ஆனாலும் ஹசான் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களை சந்திக்க வரும்போது இந்த உருவா திட்டுறாரு, திட்டிக்கிட்டே இருக்கும் போது அன்னை ஆயிஷாவை சொல்றாங்க, நீங்கள் ஹசானை திட்டாதீர்கள். ஏன்னு சொன்னா ஹசான் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் சார்பாக, ஹசான் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் சார்பாக அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு கவிநடையில் பதில் கொடுத்தவர். கவிநடையில பதில் கொடுத்தவர்களா, ஒரு மனிதருடைய குறைபாடை வைத்து, ஒரு மனிதனுடைய சின்ன சிற, அதாவது சருகளை வைத்து, ஒரு மனிதனுடைய சின்ன தவறை வைத்து அவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் செய்த தியாகத்தை நினைஞ்சிருக்கிறார். நம்ம மலைக்கடிக்கு செஞ்சிருக்கிறார். அவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறான், அந்த உழைப்பில நாம் என்ன செய்ய பார்க்கணுமே தவிர, நீங்க என்னன்னு சொன்னா நல்ல ஒரு நல்ல மனிதரா இருப்பாரு. ஒரு சின்ன தவறு நடந்திருக்கும், உடனே அந்த அவன் இவ்வளவு காலம் பட்ட அந்த தியாகங்கள், செய்த கஷ்டங்கள் எல்லாமே எதுவும் பார்க்க கிடையாது. இந்த சின்ன தவறை மட்டும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு பார்த்தீங்களா, இப்படி பண்ண இப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான், இதை மட்டும் பேசிக்கிட்டான், இவ்வளவு காலம் அவர் இவ்வளவு தியாகங்கள் பண்ணிருக்கிறாரு, அதை பார்க்க கிடையாது. ஆனால் அந்த ஆயிஷா அவர்கள், ஹசான் அவர்கள் தன்னை பற்றி அவ்வளவு சொன்னவர்கள் ஒருவர் என்றாலும் கூட அவரை நீங்கள் திட்டாதீர்கள். ஏன் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் சார்பாக அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு கவிநடையில பதில் சொன்னவர் என்று அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க. சொன்னா எந்த அளவுக்கு அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை, இந்த மனப்பான்மை நம்மளத்துல வர வேண்டுமா வேண்டாமா? இன்றைக்கு வந்து பகைமை வந்து விட்டால் காலங்காலத்தில் லஞ்ச வச்சுக்கிட்டுமே இல்லையா, நம்மளை பத்தி சொட்டானா விடக்கூடாது, அவனா நம்மளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலமெல்லாம் இன்னும் சொல்ல போன சில பேர் வசீர் பண்ணிட்டே போவாங்க, அவங்க குடும்பத்தோட மட்டும் உடவு உறவு வச்சுக்கிறாத அப்படின்னு பிள்ளைகிட்ட கூட சொல்லிட்டு போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி காலமெல்லாம் மஞ்சம் வைக்காமல் அந்த தவறை மன்னித்து, ஏன்னு சொன்னா அவர் சிறந்தவர் அப்படின்ற அடிப்படையில் அன்னை ஆயிஷா அவர் மன்னிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போன்று அன்னை ஆயிஷா அவர்கள் அவருடைய இன்னொரு இயல்பான குணம் என்று சொன்னால், அன்னை ஆயிஷா அவர்கள் இயல்பாக அதிகமாக வெக்கப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. அன்னை ஆயிஷா அவர்கள் உடல் வெக்கப்படுவதில் அதிகமான அந்த தன்மை உடையவர்களாக இருந்தார். ஏற்கனவே நம்ம சொன்னமா இல்லையா, சஃப்வான் வந்து இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்ன உடனே உடனே நினைஞ்சாங்க, திடுக்கு முகத்தை மறைச்சாங்களே, எதுக்கு உடனே மறைச்சாங்களா இல்லையா, அந்த வெக்க உணர்வு தான் காரணம், அன்னியான் பார்த்த உடனே மறைச்சிருவாங்க. அந்த மாதிரி வந்து இயல்பாகவே அவர் வந்து வெக்க உள்ளவர்களா இருந்தாங்க. நாம ஹஜ்ஜுக்கு போறோம், ஹஜ்ஜுக்கு போறோம் இல்லையா, இந்த ஹஜ்ஜுக்கு போகும்போது தவாப் செய்யறோம் இல்லையா, தவாப் செய்யும் போது ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் கலந்தா செய்யறாங்க. அது ஹஜ்ஜுடைய நேரத்துல சரியான லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய அந்த நேரத்துல கூட பெண்களுக்கான தனி வரிசையெல்லாம் கிடையாது, அந்த நேரத்திலும் ஆண்கள் தான் ஆண்களோடு கலந்தாலோசனை செய்யணும், மார்க்கத்துல தடையும் கிடையாது. ஏன்னா அந்த இடத்தில் போயிட்டு பெண்களோடு செய்யும் போது ஒருவனுக்கு வந்து வேற மாதிரி எண்ணம் தோன்றும் என்று சொன்னால் அவனை விட இஸ்லாத்துல வடிகட்ட மடை எவன இருக்க முடியாது. வேற இடத்துல ஒரு பெண்ணோடு நம்ம வந்து இருக்கும் போது அந்த மாதிரி நேரத்துல வர்ற சிந்தனை என்பது வேறு. ஆனா காபத்துள்ளாவில் ஒருத்தர் இருந்துகிட்டு தவாப் செய்யும் போது அந்த இடத்துல வந்து பெண்களும் ஆண்களும் இணைந்து செய்யும் போது அந்த இடத்துல ஒருவனுக்கு தவறான எண்ணம் வரும் என்று சொன்னால் அவன் முஸ்லீமா இருக்கிறதுக்கு அறிவித்தவன் இல்லையா. அதனால அந்த இடத்துல அது அல்லாஹ்வுடைய முதல் வீடு, அந்த இடத்துக்கு உள்ள போனாலும் அல்லாஹ்வுடைய பயம் வரும். அப்படிப்பட்ட நேரத்துல ஒருத்தனுக்கு வந்து தவறான எண்ணம் வரும் என்று சொன்னால் அவன் சைத்தானுடைய தூதன். அதனால வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்யலாம் சொன்னா அந்த மாதிரி தடையெல்லாம் விதிக்கல, தவாப் என்ன செய்யலாம், சேர்ந்து செய்யலாம். இப்ப சேர்ந்து செய்யலாம்ன்ற மார்க்கத்துல அனுமதி இருக்கும் போது அன்னை ஆயிஷாவில் என்ன செய்வாங்கன்னா அந்த தவாப் செய்யக்கூடிய நேரத்துல கூட மக்களோடு மக்களாக ஆண்களோடு கலக்காமல் என்ன செய்வாங்க, அவர்கள் ஓரமா தவாப் செய்வாங்க. மார்க்கத்துல தலை கிடையாது, ஆனாலும் பேணுதல், ஆயிஷாமா எந்த அளவுக்கு பேணுதலா இருந்திருக்காங்கன்னு சொன்னா ஆண்களோடு கலக்காமல் அவர் என்ன செய்வாங்க, ஓரமாக தவாப் செய்வார் என்ற செய்தி நம்ம வந்து வந்து புகாரில் 1618 பக்கத்துல பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று இன்னொரு சம்பவம் என்னன்னு சொன்னா அன்னை ஆயிஷா அவர்கள் வந்து ஆயிஷாமா வீட்டுலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, மூணு பேர் இருக்காங்களா இல்லையா, பாத்திரீங்க இல்லையா. இப்போ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிஷாமா எந்த அளவுக்கு வந்து அந்த வெட்க உணர்வுல உள்ளவங்க இருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு பேணுதலா இருந்திருக்காங்கன்னு பாக்குறோம். முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்ட உடனே அந்த வீட்டுக்கு ஆயிஷாமா எப்படி போவாங்க, இயல்பான ஆடையோட போவாங்க, ஹிஜாபோட போக மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு அவங்க வீடு தானே, தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணவர். அப்ப அந்த வீட்டுக்கு அவங்க போகும்போது எப்படி போவாங்க சொன்னா இயல்பான, அதாவது அதிகப்படியான ஆடை இல்லாமல் இயல்பான ஆடையோட போவாங்க. அதே போன்று ரெண்டாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்ட உடனே அப்பவும் ஆயிஷா அம்மா என்ன செய்வாங்கன்னா இயல்பான ஆடையோடு போவாங்க, அது எப்படியான ஹிஜாப் இல்லாம சாதாரணமா போவாங்க. யார் அது, ஒண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவர், அவங்க முன்னாடி மறைக்கணுமா, மறைக்க வேண்டியது. இன்னொன்னு யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க முன்னாடி மறைக்கணுமா, தந்தை, மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இயல்பான இருந்தா போதும். மூணாவது அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்ட உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, அந்த இடத்துல வந்து நான் மேலாடை இல்லாமல் ஒரு நாள் அந்த அறைக்குள்ள போனதே கிடையாது.
அதாவது ஹிஜாப் இல்லாமல் ஒரு நாள் நான் அன்றைக்கு அறைக்குள்ள போனேன். உமர் அலிலாம் யாரு, உமர் அலிலாம் உயிரோடு இருந்தா கூட ஆயிஷாமா வந்து கண்ணியமா தான் பார்ப்பாங்க. ஆயிஷாமா யாரு, உமர் அலிலாவுக்கு தாய் தானே, உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் யாரு தாய், ஆயிஷாமா தாய். அவங்க உயிரோட உமர் அலிலா உயிரோடு இருந்தாலும் ஆயிஷாமா பார்க்க போய் கண்ணியமா தான் பார்ப்பாங்க. ஆனா உமர் அலிலா இறந்துட்டாங்க, இறந்து அடக்கம் பண்ணியாச்சு. ஆனாலும் கூட அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஆயிஷா அவர்கள் கண்ணியமான ஹிஜாப் பண்ணிட்டு போறாங்கன்னு சொன்னா என்ன காரணம், ஒன்று அவர்கள் மத்தியில இருந்த அந்த வெட்க உணர்வு. ஏன்னா உமர் அவர்கள் என்னதான் வந்து கண்ணியமானவராக இருந்தாலும் அவர் எனக்கு அந்நியர், அவர் எனக்கு அந்நியர், அதனால நான் முழுமையானை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறந்த மனிதருக்கு முன்னாடி கூட ஹிஜாபோடு போனாங்கன்னு சொன்னா இன்னைக்கு என்னன்னா நம்முடைய வீடுகளில் புருஷனோட தம்பி, புருஷனோட அண்ணன், அங்கிட்ட மச்சான், குழந்தை, ரெண்டு லோசுக்கு அவரு சொந்தக்காரர், பந்தக்காரு, நண்பரு, யார் வந்தாலும் என்னது கணவன் முன்னாடி எந்த நைட்டியோட இருக்காங்களோ அதே நைட்டி தான் கேட்டா நாங்கள் சோசலிசம், சோசலிசம் இன்றைக்கு வந்து சுதந்திரம். அப்ப வந்து நம்ம உள்ளம் தூய்மையா இருக்கணும், நம்ம உள்ளம் தூய்மையா இருக்கணும், பாக்குற எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்க நினைப்பாங்க இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கிறது. ஓ நல்ல உள்ளங்களுக்கு உள்ள வந்து எந்த நோய் இருக்காது, கெட்ட உள்ளங்கள் மத்தியில என்ன வரும் நோய் வரும். இன்னைக்கு வந்து பொள்ளாச்சில அவ்வளவு சகோதரிகள் அண்ணன் அண்ணன் சொல்லுற தப்புல, அண்ணே என்னை அடிக்காதீங்கண்ணே, அண்ணே அடிக்காதீங்கண்ணே, ரத்தம் அதாவது என்ன சொல்ல முடியாது அப்படி சொல்லு, அண்ணே அடிக்காதீங்கண்ணே, நான் அவுத்துறேன் அண்ணன் சொன்னா எப்படி ஆகும், எந்த மனுஷன் வெட்டி என்ன சொல்றதே தெரியல. ஒரு ஒரு பிள்ளை வந்து அண்ணன் சொல்லிட்டால எப்படி வந்து உனக்கு மனசு வருது, பேரம் ஒண்ணுமே சொல்லாட்டா நான் அவுத்துறேங்கன்னு சொன்னா கூட போறாங்க, அண்ணே அடிக்காதீங்கன்னு அவுத்துறேன், அண்ணன் சொன்ன போற உனக்கு தங்கச்சிட்டு சிந்தனை வரவானாமா, கேடு கட்டவனா இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு காம வெறி பிடிச்ச உலகங்கள் இருக்கு. அப்போ நம்ம எப்படி வாழணும், இன்னைக்கு வந்து பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா என்ன காரணம், சுதந்திரம் என்ற பேர்ல அதிகமான சுதந்திரம் இருக்கு. அதாவது எல்லை எது, சுதந்திரம் என்பதற்கு வேறுபாடு இருக்கு, எல்லையை தாண்டினால் அனைத்துமே எனது ஆபத்து தான். அப்ப நீங்க என்ன ஆயிட்டோம்னு சொன்னா, அதாவது இந்த பப்ளிக் பிளேஸ்ல, அதாவது ஒரு காலத்துல முத்தம் கொடுக்கலாம், ஒரு காலத்துல கல்லூரி மாணவ மாணவிகள் அது மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்க, ஓபன் பிளேஸ்ல முத்தம் கொடுக்கறது கேட்டா எங்களுடைய சுதந்திரம், எவனோ ஒருத்தர் மாணவர் மாணவி சேர்த்துட்டு முத்தம் கொடுக்கறது, லிப் கிஸ், சாதாரண கிஸ் கண்ணத்துல கிஸ் கிடையாது, கண்ணத்தில் முத்தம் விட்டால் கூட கிடையாது, லிப்பில் முத்தம் விட்டா, லிப்ல முத்தம் கொடுத்துருக்கா, அது வந்து சுதந்திரம், அதை எப்படி நீங்க தடுப்பீங்க அப்படின்னா. அப்ப எல்லாமே எல்லை மீறி சென்றப்பனா நீ குளிச்சுக்கிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கிறோம், கொந்தளிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. என்னன்னு சொன்னா, ஒரு கணவன் முன்னாடி எப்படி இருக்கணும், தம்பி முன்னாடி எப்படி இருக்கணும், அண்ணன் முன்னாடி எப்படி இருக்கணும், பெற்ற தந்தை முன்னாடி எப்படி இருக்கணும், மற்றவன் முன்னாடி எப்படி இருக்கணும் சொல்லிட்டு இஸ்லாம் வரையறுத்திருக்கிறது. அந்த வரையறை வந்து அந்த ஆயிஷா அவர்கள் உயிரோடு உள்ள மனிதர்கள் மத்தியில் மட்டுமல்ல, இறந்த மனிதர் முன்னாடியும் என்ன பேணி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இதுல வந்து இஸ்லாமிய பெண்கள் படிப்பினை பெற வேண்டும் சொல்லுங்க. அதே போல இறுதியாக நான் விஷயத்துக்கு வரோம், இந்த நிறைய செய்திகள் இருக்கிறது. அதே மாதிரி ஜமல் யுத்தம், ஜமல் யுத்தம் சம்பந்தமாக ஏற்கனவே உங்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோம். ஜமல் யுத்தம் என்றால் சுருக்கமா சொல்லிடுறேன், ஜம வராத சகோதரனுக்காக வேண்டி சுருக்கமா சொல்லிடுறேன். ஜமல் யுத்தம் என்பது அன்னை ஆயிஷா அவர் வாழ்வில் ஏற்பட்ட இன்னொரு சருகல் அது. அது காரணம் சொன்னா, அன்னை ஆயிஷா அவர்கள் நல்ல விஷயத்திற்காகத்தான் அந்த போற போருக்காண்டி போருக்கான ஒரு முஸ்தீபி செஞ்சாங்க. ஆனா முனாபிக்கள் கைவரிசையில போர் நடந்து முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க. அதுக்காக சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டதற்கான சரியான தீர்வை அலி ரலியல்லாஹு தரவில்லை. எனவே அதற்கான தீர்வை எட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த படையினை திரட்டினார்கள். கடைசி சமாதான பேச்சுவார்த்தை ஏற்பட்டு போர் வேண்டாம் என்ற ஒரு நிலைக்கு அலி அவர்களும் ஆயிஷா அவர்களும் வந்தார்கள். இடையில முனாபிக்கள் உள்ள போது நினைச்சிட்டாங்க, இருதரப்பும் மோதக்கூடிய நிலையை ஏற்படுத்தினார்கள். இது சமலித்தம் சம்பந்தமான சுருக்கமான சில வரிகள். இந்த ஒரு விஷயத்திற்காக அன்னை அவர்கள் பின்னாடி வருத்தப்பட்டிருக்காங்க என்ற செய்தி நம்ம என்ன பார்க்கிறோம். அதே போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் விஷயத்துல இன்னும் சில செய்திகள் இருக்கிறது. அந்த செய்திகள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் தொடர்வோம் என்று கூறிக்கொண்டு, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானவத்தால் நாம் எதை கேட்டோமோ, எதை செவியேற்றோமோ, அதை செயல்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக உங்களை என்னை ஆக்கிடுவான் என்று துஆ செய்தவனாக, எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றி கூறியவனாக இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். வாங்கு தவான அனிதுல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதுனால ரொம்ப ரசிக்க முடிச்சிட்டோம், உடச்சிருவாங்க.